சித்ரா பௌர்ணமியை ஒட்டி வெள்ளியங்கிரி மலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். உயிரிழப்புகள் விபத்தை தடுக்க வனத்துறை எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, விரிவாக பார்க்கலாம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது. இக்கோவிலை ஒட்டியுள்ள மலைத்தொடரின் ஏழாவது மலை உச்சியில் சுயம்புவாக உள்ள ஈசனை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலையேற வனத்துறையினர் அனுமதி அளிக்கின்றனர். அதேபோல் இந்த ஆண்டும் பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டனர். கடந்த 18ஆம் தேதி காலை திருப்பூர் SP காலனி பகுதியைச் சேர்ந்த வீரகுமார் என்ற 31 வயதான நபர் தனது நண்பர்களுடன் வெள்ளியங்கிரியின் 7 மலைகள் ஏறி சாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கும் போது 7ஆவது மலைப்பகுதியில் கால் இடறி விழுந்ததில் எலும்பு முறிவு மற்றும் பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் சிலர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் மேலும் ஒரு பக்தரின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலையேறி ஈசனை வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் கோவை வனக்கோட்டம், போலாம்பட்டி வனசரகம், பூண்டி, வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்களை ட்ரோன் மூலம் பாதுகாப்பு, முன்னெச்சரிக்கை, தீப்பிடிப்பது போன்ற விபத்து ஏற்படாத வண்ணம் வனத்துறை சார்பில் கண்காணிக்கப்படுகிறது. டைம்ஸ் நவ் தமிழ் செய்திக்குழுவுடன் ஷேக் பரீத்.